நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது இடியாப்பம் மாதிரி, இடியாப்பம் மாதிரி ஒரு டிஷ்ஷு. ஆனால் அது இடியாப்பம் மாவில் பண்ணுறது இல்லை, சேமியாவில் பண்ணுறது. நீங்கள் நார்மல் வெள்ளை சேமியாலையும் பண்ணலாம், ராகி சேமியா, இப்போ திணை கம்பு ஏதோ வந்திருக்குன்னாங்களே அந்த ஃப்ளேவர்லேயும் நீங்கள் பண்ணலாம். நான் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை தெளித்து விட்ட மாதிரி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கேன். இதை நான் திருப்பி இடியாப்பம் மாதிரி அடுப்பில் இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறது தான். அதனால் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா குழஞ்சி வேகும்போது ஆவி வர்றதில் இன்னும் குழஞ்சி அந்த டிஷ்ஷே நல்லா இருக்காது. தண்ணி தெளித்து விட்ட மாதிரி தான் இதை ஊற வைக்கணும். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து நான் இட்லி குக்கர் இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறேன். பாருங்கள் அந்த டெக்ஸ்சர், சேமியாவோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. தயவு செஞ்சு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி சேமியா மாதிரி இருக்காது. இது இப்போது நான் இதை இட்லி தட்டில் போடுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம இடியாப்பத்துக்கு என்ன பண்ணுவோம், தேங்காய் ஏலக்காய் உப்பு போட்டதுனால நான் திருப்பி சேர்க்கலை. தேங்காய் ஏலக்காய் ஜீனி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுங்க. இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அப்படி உங்களுக்கு வேக லேட்டாச்சு அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அது திறந்து பார்க்கும் போதே கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்திருக்கு, கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தா தெரியும். இப்போ எப்பவும் போல் இடியாப்பத்துக்கு நம்ம தேங்காய் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் போட்டிருக்கேன். உப்பு போட போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஊற வைக்கும் போதே உப்பு போட்டோம். இப்போது நெய்யில் வறுத்த கேஷ்யூ, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுகர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள், கையை விட்டும் பெசரிக்கலாம் ஸ்பூனாலையும் பெசரிக்கலாம். ஏலக்காய் தேங்காய் ஜீனி அது வாசனையில் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. இப்போது நம்ம சேமியா இடியாப்பம் ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்கு, ஈஸி. இடியாப்பம் புளிய வராது, எனக்கு கை வலிக்கும் அப்படின்றவங்கெல்லாம் சேமியாவை கண்டிப்பாக செய்யலாம்.